வணக்கம் நேயர்களே இணைந்து கொண்டிருக்கிறோம் மற்றும் ஒரு வெளிநீர் நுட்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக வளமை போல இன்றைக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்களை கலந்துரையாட போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடந்த எல்லாம் வகுப்புகளுக்கு சென்று பாடங்களை படித்த காலம் போய் இப்போ சூம் கிளாஸில் போய் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கோம் ஸோ அந்த ஒரு சூழல் வந்து நம்மிடையே வந்துருச்சு ஸோ அதே மாதிரி இன்றைய காலகட்டங்களில் மாணவர்கள் தொழில்நுட்பம் சார்ந்த இந்த உலகத்துக்கு தங்களை பழ பழக்கப்படுத்தி கொண்ட அதே நேரத்தில் மாணவர்களுக்காக ஆசிரியர்களும் தங்களை வந்து தொழில்நுட்பம் சார்ந்து கல்வி முறைகளை மேற்கொள்வதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கு எனவே இது சார்ந்து ஆசிரியர்கள் மாதிரியான சவால்களை எதிர்நோக்குறாங்க அவர்கள் என்னென்ன முறைகளை வந்து பின்பற்றினால் பொருத்தமானதாக இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு முறையான கல்வியை வழங்குவதற்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான நிறைய விடயங்களை வந்து இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கலந்துரையாட போகிறோம் எனவே வளமை போல இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் இது சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறுபட்ட சந்தேகங்கள் மற்றும் பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக வளமை போல தொழில்நுட்ப ஆலோசகர் யோகராஜா ஷர்மிக் அவர்கள் வந்து இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ஓகே இன்றைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழில்நுட்பம் சார்ந்த உலகத்தில் மாணவர்கள் தங்களை வந்து தொழில்நுட்ப ரீதியாக கற்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் கூட மாணவர்களை சார்ந்த தொழில்நுட்பத்தை தொழில்நுட்பங்களுக்கு தங்களை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இதன் காரணமாக ஆசிரியர்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன ஆசிரியர்கள் என்ற வகையில் பார்த்தா உண்மையில் வந்து ஆசிரியர்கள் இது ஒரு திடீரென இந்த இணைய உலகத்தில் வந்திருக்கணும் அதாவது அந்த ஆன்லைன் கிளாஸ் ரூம்ன்றது இணையவழி கற்பித்தல்கள் ஓரளவில் நடந்திருந்தாலும் அல்லது டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கற்பித்தல்கள் ஓரளவு நடந்திருந்தாலும் கூட அந்த ஆன்லைனில் படிப்பிக்கிறது நிகர்நிலையில் படிப்பிக்கிறது நேரடியாகவே ஃபேஸ் டு ஃபேஸ் படிப்பிக்கிறதுன்றது மிக மிக புது இது பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு அப்போ மாணவர்கள் எதிர்நோக்கிற பிரச்சனை மாதிரியே ஆசிரியர்களும் முழுக்க முழுக்க எல்லா வகையிலையுமே பிரச்சனைகளை கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் ஆசிரியர்கள் திடீரென இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அவர்களை தயார்படுத்துறதுக்கான எந்த விதமான சூழ்நிலையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை சில பயிற்சிகள் நடந்தாலும் எந்த விதமான சூழ்நிலையும் கிடைக்கவில்லை அவர்கள் சிலருக்கு பயிற்சிகள் கிடைத்திருந்தாலும் அல்லது அவர்களுக்கு ஒரு அறிவு இருந்தாலும் கூட கருவிகள் அவர்களிடம் அந்த சரியான கருவிகள் இல்லாமல் இருக்கிறது அல்லது கருவிகளை வேண்டக்கூடிய வசதிகள் இல்லாமல் இருக்கிறது அல்லது சில பாடசாலைகள் அதற்கான கருவிகள் இல்லாமல் இருக்கிறது இதை தாண்டி அந்த பாடசாலைகளில் அந்த கருவிகள் தயாராக இருந்தாலும் அல்லது அந்த ஆசிரியர்களிடம் அந்த கருவிகள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு தங்களுடைய பாடங்களை அதாவது கணிதமோ விஞ்ஞானமோ தங்களுடைய பாடங்களை அந்த நிகர்நிலையில் கற்பிப்பதற்கு அதற்கான கண்டென்ட்ஸ் அதற்கான வகுப்பறையில் நீங்கள் கற்பிப்பதால் இருந்தால் ஒரு புத்தகமோ ஒரு படமோ ஏதாவதுண்ட அவர்கள் நேரடியாக காட்டி ப அவர்களுக்கு கற்பிப்பது போல இந்த நிகர்நிலையில் ஆன்லைனில் கம்ப்யூட்டரில் படிக்கும்போது காட்டுவதற்கான அந்த கண்டென்ட்ஸ் அது கூட சில வகைகளிலே சவாலாக இருக்கிறது ஆகவே முற்று முழுவதாக மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை விட கூடுதலாக ஆசிரியர்கள் பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் கூற வேண்டும் ஓகே சமீபத்துல வந்து நான் ஒரு செய்தி படிச்சேன் நாட்டில் இருக்க தொலைபேசிகளினுடைய விற்பனை வந்து அதிகரிச்சிருக்காங்க அதிகரித்ததுக்கு காரணமா நான் யோசிக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லைன் வகுப்புகள் எனவே இந்த ஒன்லைன் வகுப்புகளை வந்து படிக்கிறதுக்கு கட்டாயமா கையடக்க தொலைபேசி தான் யூஸ் பண்ணணுமா அல்லது வேறு கருவிகள் வந்து இருக்கிறோம் நிச்சயமாக உண்மையில் இந்த நல்ல கேள்வி இது பெரும்பாலும் கையடக்க தொலைபேசிகளை பலரும் பயன்படுத்துகிறார்கள் மாணவர்களுக்கு அந்த கையெடுக்க தொலைபேசிகளை பயன்படுத்தக்கூடாது என்னென்னா பலவிதமான சிக்கல்கள் இருக்கிறது அவர்களுக்கு அதை கண்காணிப்பது கடினமாக இருக்கும் வேறு பல பிரச்சனைகள் அதைவிட உடல் உபாதைகள் ஒரு சின்ன ஸ்க்ரீனுக்குள்ளே அவர்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு கூடுநேரம் பார்த்து கொண்டிருக்கிறது மூளைச்சோர்வு ஏற்படும் அதை தாண்டி உங்களுக்கு நீண்ட நேரம் கலத்து அந்த வளைந்து பார்த்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு முள்ளந்தண்டு சம்பந்தமான பிரச்சனைகள் பேக்போன் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் இப்படியாக மாணவர்களுக்கு அதை நாங்கள் இது பண்ணக்கூடாது அது மொபைல் ஃபோன்ஸை பாவிக்கிறது தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆனால் ஆசிரியர்கள் நிச்சயமாக மொபைல் ஃபோனை பாவித்து பயன்படுத்த படிப்பிக்க முடியாது ஆனால் பலரும் பயன் ப படிப்பித்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் ஆசிரியர் ஒரு ஒரு பாடசாலையை எடுத்துக்கொண்டீர்கள் தான் ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்களை பார்த்து கொண்டு தான் படிப்பிப்பேன் அப்போ மாணவர்களிடம் இருந்து வரும் அந்த ரியாக்ஷனை வச்சு தான் ஆசிரியர்கள் எதை சொல்ல வேணும் எதை சொல்லக்கூடாது அல்லது எது விளங்குகிறது அந்த பிள்ளைகளுக்கு என்பதை தீர்மானித்து கொண்டு அந்த கற்பித்தல் முறை ஒரு சுவாரஸ்யமாக கொண்டு போகலாம் இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் படிப்பிக்கிறதுன்றது கிட்டத்தட்ட சுவருக்கு முன்னால் நின்ற ஒரு ஆசிரியர் படிப்பிக்கிறது போல் என்னென்னா அந்த அந்த பக்கம் இருந்து எந்த ரியாக்ஷனையும் பார்க்க முடியாது அதாவது அந்த மாணவர்களுடைய முகங்களை நீங்கள் பார்க்க முடியாது அப்போ அந்த வகையில் பார்த்தா உண்மையில் வந்து மொபைல் ஃபோன் நிச்சயமாக ஒரு கற்பித்தல் முறைக்கான சா சாதனம் கிடையாது அதுவும் ஆசிரியர்களுக்கு கிடையாது ஆனால் நாங்கள் இந்த இடத்துல எங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னென்னா நாங்கள் அதை பெருமளவாக இது திணிக்க முடியாது நீங்கள் மொபைல் ஃபோனை பாவிக்காதீங்க என்னென்னா பாடசாலைகளில் அந்த வசதி இருக்க வேணும் இல்லையா இருந்தால் அந்த ஆசிரியர்கள் தங்களுடைய பணத்தை செலவழித்து கருவிகளை வேண்ட முடியாது ஆனால் வேண்டக்கூடிய வசதி இருக்கிற ஆசிரியர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் இருக்கிற கம்ப்யூட்டர் ஒன்றை பாவிக்கிறது தான் ஓரளவுக்கு நன்மை பயக்கக்கூடியது இல்லாட்டி லேப்டாப் கொண்ட பாவிக்கலாம் மொபைல் ஃபோன் தான் அல்லது டேப்லெட் தான் எங்கள்கிட்ட இருக்குது வேறு வழி என்ற ஆசிரியர்கள் தங்களுடைய மொபைல் ஃபோன் அல்லது டேப்லெட்டை வந்து கட்டாயம் நிச்சயமாக ஒரு ஆக குறைந்தது எல்லா டிவி இருக்குது ஒரு டிவியோடையாவது கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் பா பாவிக்க வேணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஆக குறைந்தது ஒரு கிளாஸ் ரூம் எடுத்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது பிள்ளைகள் இருப்பார்கள் அவர்களுடைய முகத்தை பார்க்கலாம் பார்த்துக்கொண்டு கல்வி தான் சரியான முறையாக இருக்கும் ஓகே இந்த சந்தர்ப்பத்துல நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேரோட சந்தேகமாக கூட இது இருக்குது இந்த வேலை நேரம் ஆசிரியர்களுடையது இப்போ சாதாரணமாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆசிரியர் பாடசாலைக்கு போறாங்க அப்படின்னா காலையில் காலையில எட்டு மணிக்கு போறாங்க ஈவினிங் வந்து ரெண்டு மணி அதையும் தாண்டினா மூணு மணிக்கு வந்து அவங்க வந்து வீடு திரும்பக்கூடியதாக இருக்கும் இது வந்து அவங்களுக்கு வளமையான ஒரு வேலை நேர அட்டவணையாக இருந்திருக்கும் ரொம்ப இலகுவா இருந்திருக்கும் தங்களை வந்து அதுக்குள்ள பழக்கப்படுத்தியிருப்பாங்க ஆனால் இப்ப இன்றைய காலகட்டத்தில் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையில வந்து ஆசிரியர்கள் காலையில எட்டு மணிக்கு ஒன்லைன் வகுப்புகள் ஆரம்பிச்சாலும் கூட ஈவினிங் ஐந்து மணி மாலை நேரத்துல ஐந்து மணி ஆறு மணி போன்ற நேரங்கள்லையும் இந்த ஒன்லைன் வகுப்புகளை நடத்திட்டு இருக்கிறாங்க சோ அந்த ஆசிரியர்களின் மனநிலை சார்ந்து இது வந்து நன்மையான ஒரு விடயமா அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் தீமையா இருக்கா நிச்சயமா இது ஒரு தீமையான விடயம் ஏன்னாடா அந்த முதலாவது உங்களுக்கு நீங்கள் வீடுகளில் இருந்து என்றது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நடக்கிறது என்ன எல்லா வீடுகள்லையும் அந்த ஆசிரியர்களுக்கு அந்த கற்பிப்பதற்கான சூழ்நிலை இருக்காது அந்த வீடுகளில் வந்து அவர்களுக்கு விற விற இடர்பாடுகள் இருக்கும் அதைவிட அவர்களுக்கும் பிள்ளைகள் இருப்பார்கள் அவர்களுடைய இதுகள் வந்து இந்த கற்பித்தல் இதுகளை செய்ய முடியாமல் இருக்கலாம் அப்படியான அந்த மனநிலை சார்ந்த கனப் பிரச்சனைகளை உருவாக்கும் விட உங்களுக்கு ஒரு வேலைன்றது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு செய்யக்கூடிய மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கிறது தான் நல்லது அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் வேறு வேறு நேரங்களில் படிப்பிக்கிறது அல்லது லேட்டாக படிப்பிக்கிறது தொடர்ச்சியாக படிப்பிக்கிறது சில ஆசிரியர்கள் ஒன்றாக ஒரு ஒரு மனத்தி காலத்துக்கு மேலே கூட படிப்பித்து கொண்டு போவார்கள் வந்து அப்படியான அந்த கற்பித்தல் முறைகள் எல்லாமே வந்து நிச்சயமாக பிழையானது ஆனால் இதில் நாங்கள் ஆசிரியர்களை கூட முடியாது என்னென்னா ஆசிரியர்கள் இந்த நிகழ்நிலை கற்பித்தலுக்கான பெரும்பாலான அடிப்படை பயிற்சிகளை எடுத்தவர்கள் இல்லை அதாவது இந்த உளவியல் சார்ந்த பயிற்சிகள் உண்மையில் நிகர்நிலையில் வந்து உளவியல் சார்ந்த பயிற்சிகள் ஏராளமாக தேவை ஆன்லைன் கிளாஸ் ரூமை எப்படி நடத்துகிறது இவ்வளவு நேரம் நடத்துகிறது அதில் வந்து என்னென்ன அட் அந்த பிள்ளைகளை வந்து என்னென்ன ஹேண்டில் பண்ணுறது சில விட பிள்ளைகள் இருக்காது எலும்பி போயிருவினோம் நித்ரையாக போயிருவினம் ஏராளமான சிக்கல் இருக்குது கேமராவோ பண்ணிட்டு போயிருவினா இது சார்ந்த இந்த உளவியல் சார்ந்த விடயங்களை கையாள்வதற்கு சிறப்பு பயிற்சிகள் இருக்குது அந்த பயிற்சிகள் ஆசிரியர்கள் கொடுக்கப்பட வேண்டும் அந்த நீங்கள் கேட்டது மாதிரி அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் நாங்கள் கட்டாயம் செய்ய வேணும் அந்த டைம் முன்னுக்கு பின்னுக்கு மாறலாம் ஆனால் கூடுதலாக இருக்கக்கூடாது அல்லது அந்த அவைக்கு பொருத்தமில்லாத நேரங்களில் இருக்கக்கூடாது இதெல்லாமே வந்து உண்மையில் பயிற்சிகள் ஊடாக கொண்டு வர வேண்டும் அது எங்களுக்கு இருக்கிற நாட்டு சூழ்நிலையால் அது பெருமளவு வழங்கப்படாதால உண்மையில் மாணவர்களும் இதால் உ உளப்பாதிப்புகள் உள்ளாகிறார்கள் அதை விட ஆசிரியர்களும் வந்து உளப்பாதிப்புகள் உள்ளாகிறார்கள் ஸோ நீங்கள் சொன்னது போல ஆசிரியர்கள் வந்து இந்த வேலை நேரம் சம்மந்தமான பல்வேறு பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அவர்கள் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரலாம் நிச்சயமாக இது நாங்கள் உடனடியாக ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னென்னா இந்த பெருந்தொற்று வந்து உடனடியாக முடிய போவதில்லை வேக்னே வேக்சினேஷன் முடிஞ்சாலும் கூட இந்த பிரச்சனைகள் வந்து பெருமளவுக்கு தீரப்போவதில்லை ஒன்றோ ரெண்டு வருடங்கள் இது தொடரத்தான் போகிறது இப்போ நாங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த பாடசாலை முறைமைகளில் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கும் என்னென்னா ஆசிரியர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்து பாடசாலைகளுக்கு போகிறதோ அல்லது மாணவர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்து பாடசாலைகளை போகிறதோ வந்து இந்த தொற்றை வந்து அப்படியும் கூட்டிக் கொண்டு தான் இருக்க போகுது அப்போ ஆசிரியர்கள் வந்து தங்களுக்கு அருகிலே இருந்து எங்கேயாவது படிப்பிக்க கூடிய ஒரு வடிவமைப்பு தான் என்ன பொறுத்தவரையில் சரியாக இருக்குமென்று நினைக்கிறேன் வந்து அதாவது நான் நினைக்கிறேன் அப்படியான ஒரு மாற்றம் தான் இலங்கைக்கு பொருத்தமாக இருக்குமண்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பாடசாலைகளில் அந்த செட்டப் அதாவது அந்த சரியான கருவிகளோடு உங்களுக்கான அந்த படிப்பிக்க கூடிய வகுப்பறைகள் இருக்கும் அந்த இருந்து நீங்கள் தூர இருக்கிற மாணவர்களுக்கு படையாது உங்களுடைய பாடசாலைக்கு தான் நீங்கள் போக வேணுமென்றது ஆசிரியருக்கோ மாணவருக்கோ சில இல்லாத ஒரு தான் இலங்கைக்கு பொருத்தமாக என்று நினைக்கிறேன் அப்படியான ஏதாவது ஒரு மாற்றம் பெற வேண்டும் நிச்சயமாக தொடர்ச்சியாக வீடுகளில் இருந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் எவ்வளவு நேரம் படிப்பிப்பதென்றது தெரியாமல் படிப்பித்து கொண்டிருப்பதன்றது சாத்தியமில்லை அப்போ அப்படியான அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு இந்த கருவிகளோடு தயாராக இருக்கும் ஒரு சென்டருக்கு போய் படிப்பிக்கிறதும் அதைவிட ஒரு ஃப்ளிப் கிளாஸ் ரூம் மெத்தட் என்று சொல்கிறது வந்து நாங்கள் பெருமளவு அவர்களுக்கு மாணவர்களுக்கு கற்பிப்பதை விடுத்து அந்த மாணவர்களுக்கான அந்த கற்றல் சம்பந்தமான கண்டென்ட்ஸ் அதாவது அநேகமாக வீடியோவாக உருவாக்கப்பட்ட உங்களோட பாடத்தை வந்து ஆசிரியர்கள் படிப்பிப்பது போல் இதில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேணும் என்ஐ நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனோட தமிழ் சேனல் சேனல் என்ஐ என்றதில் வந்து மிக சிறப்பாக வந்து அனைத்து பாடங்களுக்கான ஏ ஏறத்தாலே அனைத்து பாடம் அழகியல் கற்கைகள் கூடிய பாடங்களுக்கு கூட வீடியோஸ் இருக்குது அப்போ இந்த வீடியோஸை வந்து அந்த மாணவர்களுக்கு முதலே கிடைப்பதற்கான வழிகளை செய்யலாம் அதை விட நீங்கள் அதை ஆன்லைனிலிருந்து தரவர்க்கம் செய்து கொள்ளலாம் அந்த அதுக்கான இப்போ ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கான ஸ்பெஷல் பேக்கேஜஸ் இருக்குது அப்போ மாணவர்கள் உங்களுக்கு அந்த கண்டென்ட்ஸை வந்து ஏற்கனவே பார்த்துட்டு அதாவது உங்களை பாட புத்தகங்களை படித்துட்டு பாடசாலைக்கு போகிறது மாதிரியான ஒரு இது அந்த வீடியோஸை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிழமையில் ரெண்டோ மூன்று நாள் தான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது அந்த நேரங்களில் நீங்கள் ஆசிரியர்களோடு போய் அதை அந்த கிளியர் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு ஏதாவது அதில் சந்தேகங்கள் இருந்தால் தீர்த்து கொள்ளலாம் அப்படியான ஒரு கற்பித்தல் முறைக்கான சந்தர்ப்பங்கள் தான் கூடுதலாக இருக்குது நான் இதில் இன்னொன்னையும் சொல்ல வேணும் இந்த கண்டென்ட் சம்மந்தமாக உங்களுக்கு இந்த இடர்காலம் தொடங்கின உடனேயே தமிழ் கல்வி டாட் ஆன்லைன் என்ற ஒரு தளத்திலையும் வந்து இந்த தமிழ் கண்டென்ட்ஸ் அதாவது தமிழ் மொழி மூலமான இந்த படிப்பித்தலுக்கு கற்றல் கற்பித்தலுக்கு தேவையான எல்லா பாடப்பிறப்பு சம்மந்தமான விடயங்களும் அது ஒரு வீடியோவாக இருக்கலாம் ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கலாம் சில பல பிடிஎஃப் ஃபைல்ஸாக இருக்கலாம் எல்லாமே வந்து இந்த நூலக நிறுவனத்தோடு சேர்ந்து தரவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது வந்து ஒரு ஒரு வொலண்டியர் குரூப்பால் செய்யப்பட்டிருக்கிறது அதிலிருந்து கூட இந்த மாணவர்கள் அந்த விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்போ நீங்கள் எங்களுக்கு பொருத்தமானதாக அநேகமாக இருக்கும் இருக்கும்போது அவர்கள் கற் ஏற்கனவே கற்றுவிட்டு தங்களுடைய பாடப்பிறப்பு சம்பந்தமான அந்த சந்தேகங்களை தெரிவு செய்து கொள்வதற்கு பாடசாலைக்கு போகிறது தான் பொருத்தமான ஒரு முறையாக இருக்கும் நினைக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் நான் இன்னொரு கேள்வி கேட்கணும் என்ன அப்படின்னு சொன்னாங்க சார் இப்போ பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் அந்த ஒரு உறவு முறையை தாண்டி பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவர்கள் இப்போ முதலாம் முதலாம் வருடம் வந்து பல்கலைக்கழகத்துக்கு உள்நுழையக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு வந்து விரிவுரையாளர்கள் யாருன்னே தெரியாது இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது விரிவுரையாளர்களுக்கும் மாணவர்கள் வந்து யார் அப்படின்னு தெரியாது இப்போ அவர்களும் தங்களுடைய கல்வியை வந்து ஒன்லைன் வகுப்புகள் மூலமாக மேற்கொண்டுட்டு வராங்க அப்போ ஆசிரியர்களுக்கும்

அதாவது நான் நம்புகிறேன் ஒரு ஒன்றோ ரெண்டு வருடங்களுக்கு எங்களுக்கு இந்த இடர்பாடுகளை நாங்கள் தான் போக வேணும் அப்போ இதில் வந்து நாங்கள் ஒரு மிக்ஸ்டான ஒன்றுக்கு தான் போக வேணும் அதாவது அந்த பாடசாலை அல்லது பல்கலைக்கழகத்துக்கு போகிற அந்த நேரம் குறைவாகவும் அதாவது ஆசிரியர்கள் விரிவுரையாளர்கள் வந்து பல்கலைக்கழகத்துக்கோ பாடசாலைக்கோ கட்டாயம் போவிடும் அது சிலவில் அருகில் இருக்கிற ஒரு சென்டராக இருக்கலாம் அல்லது நேரடியாக போகக்கூடிய ஏதாவது ஒரு இடங்களாக இருக்கலாம் ஆனால் மாணவர்கள் தொடர்ச்சியாக போக போகிறது இல்லை மாணவர்கள் ஏதாவது இந்த இணையம் வழியான விடயங்களில் கற்றுக்கொண்டு ஒரு குறைந்த நாட்களுக்கு பாடசாலைக்கு போய் வாரது அல்லது பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு வரது அப்படியான ஒரு நிலைமை தான் இருக்கும் ஆனால் நீங்கள் கேட்டதோட முக்கியமான விஷயம் நேரடியாக அந்த இடையே அந்த கனெக்ஷன் வந்து கட்டாயம் இருக்க வேண்டும் அது இல்லாமல் வந்து கற்பிப்பதுன்றது சாத்தியம் இல்லை பல விடயங்களை நாங்கள் அதால் இழக்கத்தான் போகிறோம் ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை நாங்கள் இதை தாண்டி வர வேணும் என்ற நிலைமையில் அப்படியான ஒரு கற்பித்தல் முறை தான் பொருத்தமாக இருக்கும் பொதுவாக பாடசாலைகளை பொறுத்தவரையில் தற்போதைய சூழ்நிலையில் நேரடியாக பாடசாலை போயிட்டு அங்கே வந்து நம்ம படிப்பிக்கும் போது ஆசிரியர்கள் வந்து இந்த மாணவர்களுக்கு குழு செயற்பாடு மற்றும் மாணவர்களை ப்ரெசென்டேஷன் செய்யக்கூடிய மாதிரியான முறைகளை வந்து இப்போ புதிதாக அறிமுகப்படுத்தி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு முறையை இதை வந்து ஆன்லைன் வகுப்புகளில் நம்மளால் செய்ய முடியும் நிச்சயமாக இது இப்படியான விடயங்களை வந்து நாங்கள் உண்மையிலே இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம் அந்த சரியான தொழில்நுட்பம் நாங்கள் இந்த தொழில்நுட்பத்தை வந்து அடப்ட் பண்ணுறோம் இப்போ அண்மை காலத்தில் எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த சிக்கல்களுக்கு காரணம் என்னென்னா எங்களுக்கு அந்த சரியான ஸ்டாண்டர்ட் கிடையாது எப்படியான தொழில்நுட்பத்தோடு போக வேணும் என்ற ஸ்டாண்டர்ட் கிடையாது அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம் பொருத்தம் இல்லாத தொழில்நுட்பங்களை அல்லது பொருத்தம் இல்லாத கருவிகளை பயன்படுத்தி தான் நாங்கள் இந்த வேலையில் செய்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலே நீங்கள் சரியான தொழில்நுட்பத்தையும் சரியான கல்வி சரியான கருவிகளையும் வந்து எடப் பண்ணனா நிச்சயமாக நாங்கள் இந்த குழு செயற்பாடுகள் மட்டும் இல்லை குழு செயற்பாடுகள்லேயும் ஏராளமான விடயங்கள் செய்யலாம் அது மட்டும் இல்லை உண்மையிலே வேறு க பாடங்களை கூட அழகிய கல்வி பாடங்களை கூட சிறப்பாக ஆன்லைனில் படிப்பிக்க முடியும் வந்து அதை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது பெரும்பாலாக ஆன்லைன் வகுப்புகள் அப்படின்னா ஜூம் கிளாஸ் தான் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அதை தாண்டிய அதைவிட இலகுவான பயன் தரக்கூடிய ஆன்லைன் வகுப்புகளுக்கான எப்போ வந்து இருக்குது ஓ நிச்சயமாக இது என்றது வந்து முதல் நாங்கள் இது தெளிவாக புரிந்து கொள்ள வேணும் ஜூம்ன்றது ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் அப்ளிகேஷன் அதனோடு சேர்த்து உங்களுக்கு கட்டாயம் வந்து ஒரு வகுப்பறை மாதிரியான ஒரு செட்டப் பண்ணால் நிச்சயமாக ஒரு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதாவது எல்எம்எஸ் என்று சொல்வார் அந்த எல்எம்எஸ் ஒன்றையும் இணைத்துத்தான் பயன்படுத்த வேண்டும் அது உண்மையிலே ஜூமை மட்டும் பயன்படுத்தி கற்பிப்பது கற்பிப்பதுன்றது ஒரு முறையே கிடையாது அது ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் அப்ளிகேஷன் இது பல்வேறு ஜூம் தவிர வேறு தொழில்நுட்பங்களும் கூகுளுடைய மீட் என்ற தொழில்நுட்பம் அதை விட டீம்ஸ் என்ற தொழில்நுட்பம் ஏராளமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த எல்எம்எஸை சேர்ந்து பயன்படுத்தாத எந்த தொழில்நுட்பமும் உங்களுக்கு அந்த சரியான விடயங்களையோ அல்லது அந்த மாணவர்களை தொடர்வதற்கு அல்லது அவர்களை அவர்களை சரியாக வழிநடத்துவதற்கு பொருத்தமாக இருக்காது நீங்கள் பய கேள்வி கேட்பிப்பதோடு அந்த விடயங்கள் அது முடிந்து போயிடும் ஆனால் அண்மை காலத்தில் வந்து ஐசிடிஐயும் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியும் சேர்ந்து உங்களுக்கு அந்த ஜூம் மாதிரியாகவே ஓப்பன் சோர்ஸ் ஜூம்ன்றது ஒரு ஒரு நிறுவனத்தினுடையது அது மாதிரியாக ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஜிட்ஸி என்று சொல்லி அந்த அப்ளிகேஷன் சார்ந்த ஒரு சேவையை ப அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அதில் ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் நீங்கள் அந்த ஜிட்சியோட அந்த சர்வீஸை நீங்கள் பாவிக்கும் போது உங்களுக்கான இணையம் எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது அதாவது நீங்கள் எந்த இணைய சேவை வழங்குனரை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு எந்த விதமான கட்டணங்களும் இல்லை அதை நீங்கள் அணுகலாம் வந்து www.meet.gov.lk மீட் ஜிஓவி என்ற அந்த தளத்தினூடாக நீங்கள் இந்த ஜூம் மாதிரியாகவே ஆன்லைன் எஜுகேஷனுக்கு பாவிக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் அணுகலாம் அதில் குறிப்பிட வேண்டிய விடயம் வந்து எந்த விதமான சார்ஜஸும் இல்லை என்றதும் ஒரு முக்கியமான விடயம் அதைத்தான் ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு வருவதற்கு அரசாங்கம் முனைப்போடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பரீட்சை முறைகள் பரீட்சை முறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு விடயத்தை வந்து கற்பிக்கும் போது அதில் மாணவர்கள் வந்து முழுமையான விளக்கம் பெற்றிருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் வந்து பரீட்சையில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஒன்லைன் வகுப்புகளில் பெரும்பாலும் ஆசிரியர்களுக்கு வந்து பரீட்சைகளை சரியாக நடத்த முடியுமா இது எங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னென்னா எங்கள்கிட்ட பரீட்சை முறைமை சாதாரணமான பரீட்சை முறைமையை வந்து வித்தியாசமானது கேள்விகளை கொடுத்து எடுப்பது தான் பெரும்பாலான இடங்கள்ல இருக்கிறது ஒன்லைன் முறையில் நாங்கள் செய்யும்போது அவர்கள் தாங்களாகவே அதற்கு வந்து பதிலளிக்கிறார்களா அல்லது ஏதாவது பார்த்து பதிலளிக்கிறார்களா அல்லது யாராவது பக்கத்தில் இருந்து அதை கைட் பண்ணினமான்றது எல்லாம் பார்க்குறது சிக்கலாக இருக்கிறதால ஆன்லைனில் பரீட்சையை நடத்துகிறது எங்கிட பரீட்சை முறைமைக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் உலகளாவிய முறையில் இந்த பரிச்சை முறையில் வந்து பெருமளவு மாறிக்கொண்டு வருகிறது அதாவது நீங்கள் யூனிவர்சிட்டிலேயே பார்த்தா வந்து அசைன்மெண்ட்ஸை வச்சு கொண்டு பாயிண்ட்ஸ் போட்டுட்டு தான் இப்போ இந்த கடைசியாக அதையும் சேர்த்துத்தான் அதுக்கு கொண்டு போகணும் அதாவது நீங்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறிங்களோ எப்படி ஆன்சர் பண்ணுறீங்களோ எப்படி விளங்கி கொள்ளுறீங்கன்றதை ஒரு மதிப்பீடு செய்வதற்கான ஒரு முறைமை இருக்குது அந்த முறமையை நாங்கள் இதில் அடப்ட் பண்ணுனால் உண்மையில் பரீட்சைகளையும் நடத்த முடியும் ஆனால் எங்களுடைய சாதாரண நடைமுறையில் இருக்கிற பரீட்சை திட்டத்தை வந்து இதன் மூலம் செய்கிறது கொஞ்சம் சவாலானது தான் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்க நிறைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் அவருடைய கேள்விகளுக்கான பதில்கள் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அந்த வகையில் இப்போ அடுத்ததாக என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர்கள் மாணவனாக இருக்கட்டும் ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் சிறப்பாக கற்கக்கூடிய ஒரு மாணவன் அதே மாதிரி சிறப்பாக கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லது ஆசிரியர்கள் இவர்கள் இருவருமே இந்த தொழில்நுட்ப சூழலுக்குள்ள முழுமையாக தங்களை வந்து ஈடுபடுத்திக்கொள்ள கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் அவர்கள் இருவருக்குமே அது ஒரு தோல்வியான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஸோ அந்த ஒரு விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க இல்லை இதில் எங்களுக்கு வந்து வேறு விதமான சில வாய்ப்புகள் வந்திருக்குது ஓப்பன் ஆகி தான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பாக கல்வி கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இருப்பார் சிறப்பாக கற்க விரும்புகிற ஒரு மாணவன் இருப்பார் முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா சிலர் கிராமப்புறங்கள்லேருந்து நகரத்துக்கு வந்து இங்கே தங்கி இருந்து படித்து கொண்டிருந்தார்கள் இப்போ அந்த மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வாய்ப்பு பெரிய பெரிய ஒரு ஆசிரியர்கள் பொப்புலரான ஆசிரியர்கள்கிட்ட நேரடியாக கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த இடர்காலம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குது ஆனால் மற்றப்புறம் அடுத்தப்புறம் பார்த்தோம்னா வந்து அந்த அந்த மாணவர்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு அவை இந்த தொழில்நுட்பமோ அல்லது இனிய சேவையோ வந்து சிலவில் இவர்களோட அந்த தொடர்பு கொள்ள விடாத அப்படியான பிரச்சனைகளை எதிர்நோக்கிறார்கள் மேலே ஆர்வமாக கற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த தொழில்நுட்ப தடைகளால் சில வேளை அவர்களுக்கு இந்த ஆசிரியர்களை அணுக முடியாத நிலைமைகள் இருக்கிறது அப்போ இங்கே ஒரு வாய்ப்பு இருந்தாலும் சில வேளைகளில் அங்கே அந்த பக்கங்களில் சில பிரச்சனைகள் இருக்குது நான் நினைக்கிறேன் இதை ரெண்டு விதமாக உண்டு ஒன்று ஒரு ஒரு விஷயம் வந்து இந்த ஆசிரியர்களுடைய அந்த கன்டன் அவர்கள் கற்பிப்பதற்கான அந்த கற்பிப்பது நீங்கள் கல்வி டிவியில் செய்வது போல் அவர்கள் அந்த படிப்பிக்கிற விஷயங்களை ஆஃப்லைனில் பார்க்கக்கூடிய அதாவது நீங்கள் ஈ கல்வி என்ற ஒரு நிறுவனம் வந்து அதை பென் ட்ரைவ்ஸில் போட்டு கொடுக்கணும் அந்த பென் டிரைவ்ஸ் வந்து நீங்கள் டிவியில் போட்டே பார்க்கலாம் அப்போ அந்த மாணவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது இந்த நன்றாக படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் டிவியூடாகவோ இப்போ டான் டிவியும் க பார்க்கக்கூடிய இடங்களில் பார்த்துக்கொள்ளலாம் இல்லையென்றால் கூட அந்த கன்டென்ட்ஸை வந்து இந்த பென் ட்ரைவில் போட்டு டிவியில் பார்த்துக்கொள்ளலாம் அந்த வகையில் பார்த்துக்கொள்ளலாம் அப்படி இல்லாமல் சில விடுகள் நேரடியாக கிளாஸில் இருக்கிறது மாதிரி அனுபவம் கிடைக்காது அது அதாவது கேள்வி கேட்டு தங்களோட சந்தேகங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய வசதிகள் அந்த இடத்துல இணைய வசதிகள் செலவில் பிரச்சனையாக இருந்தால் அந்தந்த இடங்களில் வந்து பொது நிறுவனங்கள் நான் அழுத்தி சொல்வேன் வந்து இந்த சன சமூக நிலையங்கள் வந்து இனிய ஒரு கல்விக்கான நிறுவனங்களாக மாறப்படும் எங்களுக்கு ஒரு போர்க்காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சன சமூக நிலையங்கள் பெரிய அளவில் பங்களித்து கொண்டிருந்தது அந்த இடங்களில் வந்து சின்ன சின்ன சென்டர்ஸை கிரியேட் பண்ணலாம் அதாவது நல்ல இணைய இணைப்போட நல்ல கருவிகளோடு இருந்தால் அந்த மாணவர்கள் இருந்து இந்த ஆசிரியர்கள்ட்ட கற்றுக்கொள்ளலாம் அப்போ எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது ஆனால் வேறு சில இடர்பாடுகளும் இருக்குது அதை நாங்கள் அந்தந்த இடங்களுக்குரிய முறையில் வந்து அதை தீர்த்து கொண்டு வர வேணுமான்னு நினைக்கிறோம் நீங்கள் கூறியது போல மிகவும் அனுபவம் மிக்க ஒரு ஆசிரியர் தங்களை சார்ந்த மாணவர்களுக்கு மட்டுமே நேரடியான ஒரு கல்வி முறையை வழங்கிக்கிட்டு இருந்த காலம் போல் இப்போ வந்து எல்லா மாணவர்களுக்கும் தங்களுடைய கல்வி அறிவை வந்து வழங்கக்கூடியதாக இருக்கிற ஒரு முறை வந்து இந்த ஒன்லைன் வகுப்பு அறிமுகப்படுத்தியிருக்கு அது வந்து ஆசிரியர் சார்ந்த ஒரு நன்மையாக பார்க்கப்படுது என்ன பொறுத்த வரையில் நிறைய மாணவர்கள் வந்து நிறைய அனுபவம் மிக்க ஆசிரியர்கள்கிட்ட கற்கணும் அல்லது ரொம்ப ஃபேமஸான ஆசிரியர்களோட நம்ம ஃபேமஸ் ஃபேமஸான ஆசிரியர்கள் கிட்ட நாமளும் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அந்த ஒரு ஆசையை வந்து இந்த ஆன்லைன் வகுப்புகள் வந்து இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம் ஃபேமஸான ஆசிரியர்கள தாண்டி உண்மையிலேயே திறமையான வெளியில தெரியாம இருந்த ஆசிரியர்களையும் இந்த இடர்காலம் வெளியில கொண்டு வந்திருக்குது நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட டிவிலையும் பார்த்துருக்கலாம் அதைவிட வெளியில கூட பல புதிய ஆசிரியர்கள் சிறப்பாக கற்பிக்கக்கூடிய தகமை இருந்தும் இதுவரை காலமும் தெரியாமல் இருந்தவர்கள் கூட தங்களுக்கான அந்த யூடியூப்ஸை கிரியேட் பண்ணி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதன் மூலமாக ஆசிரியர்கள் கூட திறமையான ஆசிரியர்கள் வெளிவந்திருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் அது ஆன்லைன் வகுப்புகளை பொறுத்தவரையில் ஆசிரியர்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் அது மட்டுமன்றி ஆசிரியர்கள் வந்து இவ்வாறான வழிமுறைகளை பயன்படுத்தினால் இன்னும் ஆன்லைன் வகுப்புகளை வந்து இலகுவாகவும் சிறப்பாகவும் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய கருத்து இறுதியாக என்னது நிச்சயமாக முதலாவதாக இந்த ஆசிரியர்களை பயிற்றுவிக்க வேண்டிய விடயங்களில் நாங்கள் முக்கியமாக கருத்து செலுத்த வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு இந்த நீண்ட காலம் இப்படியே போய்க்கொண்டிருந்தால் அதில் வர தாக்கங்கள் வந்து பெருசாக இருக்கும் அப்போ நிச்சயமாக அந்த பயிற்சிகள் சம்பந்தமாக நாங்கள் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதை தவிரவும் வந்து இந்த கருவிகள் அந்த ஆசிரியர்கள்கிட்ட அந்த கருவிகள் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு அருகிலே இருக்கிற அந்த அருகில் இருக்கிற பாடசாலையோ இன்னொரு சென்டர்ல வந்து அந்த சரியான கருவிகளோட ஒரு சென்டர்ஸை வந்து கிரியேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அது அது சம்மந்தமாகவும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேணும் அதைவிட ஆசிரியர்கள் வீடுகளில் இருந்து கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தால் அவர்களுக்கு சரியான தொழில்நுட்ப அறிவை கொடுக்க வேணும் அதாவது எந்த விதமான கருவிகளை அவர்கள் பயன்படுத்தினால் அவர்களுக்கு அந்த கற்பித்தல் இலகுவாக இருக்கும் என்ற தொழில்நுட்ப அறிவையாவது நாங்கள் கொடுக்க வேண்டும் இதை தவிரவும் வந்து ஆசிரியர்கள் அந்த கன்டென்ட்ஸை வந்து சரியாக இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறையை கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் ஏராளமான கண்டென்ட்ஸ் வந்து கொண்டு இருக்கீங்களா ஆசிரியருக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி அது ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கும் ஏனென்றால் சிலது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படி போயிடும் வந்து அப்போ தேவையில்லாத டைவர்ஷன் வரும் அதால் அந்த சரியான கண்டென்ட்ஸ் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது என்ஐடைய கண்டென்ட்ஸை வந்து நாங்கள் ஆசிரியர்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் அதை விட அடிஷனல் ரெஃபரன்ஸ் அதாவது கற்றதை விட மேலதிகமாக கற்றுக்கொள்வதற்கு தமிழ் கல்வி டாட் ஆன்லைன் மாதிரியான தளங்களில் இருக்கிற தொகுக்கப்பட்ட தமிழ் மூலமான கண்டென்ட்ஸை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்போ இந்த இணைப்புகள் இந்த விடயங்கள் சம்மந்தமான விஷயங்களை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த விடயங்களை நாங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான விடயங்கள்னு நினைக்கிறேன் இந்த ஆசிரியர்கள் தொடர்பு தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் இன்றைய வெளிடை நுட்பம் நிகழ்ச்சியில் தொழில்நுட்பம் சார்ந்து இந்த ஒன்லைன் வகுப்புகளில் ஆசிரியர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரதான சவால்கள் அவர்கள் என்னென்ன மாதிரியான முறைகளை முக்கியமாக கையாண்டால் ஒன்லைன் வகுப்புகளை வந்து இன்னும் சிறப்பாக மாணவர்களுக்கு நடத்த முடியும் அப்படின்ற பல்வேறுபட்ட எம்முடைய சந்தேகங்கள் மட்டுமன்றி பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் நிறைய சந்தேகங்களுக்கான பதில்கள் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கு வந்து நம்மிடையே பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த யோகராஜா ஷர்மிக் அவர்களுக்கு மற்றொரு முறை நன்றியை தெரிவிச்சுட்டு மற்றுமொரு வெளியே நிகழ்ச்சியில இது போன்ற மற்றொரு தொழில்நுட்பம் சார்ந்த பிரச்சனைகளோடு அதற்கான தீர்வுகளோடையும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் திரு வணக்கம்